remember phone calls to be able to pass on to their family members. They also become disorientated in time, place, and person, not being able to recognize familiar faces in mid to late stage. They can lose their reason. They generally lose their reasoning ability because of their lack of understanding of information given, consequently losing capacity to make a judgment of their situation. Greetings to all. Every day we are doing meditation for World Peace and Harmony. UK time 9:30 a.m., 11 a.m., 8 p.m. Europe time 10:30 a.m., 12 midday and 9 p.m. Humble requests for people from other countries to calculate the time according to UK time to join. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இன்று புதன்கிழமை 12ஆம் தேதி ஆணி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் ஐரோப்பா நேரம் 10:30 10:30, மதியம் 12 மணிக்கும், இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் யுகே நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSN தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. அந்த அமைப்பினருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்படி வழிவகை செய்வோம். இன்றைய நிகழ்ச்சி இன்று டாக்டர் யுகநாதன் மாஸ்டர் லண்டனிலிருந்து தியானத்தை பணி நடத்துவார். அதன் பின்பு ரமா மாஸ்டர் பிரபஞ்ச நன்றி கூறுவார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் மாஸ்டர். பேச இருக்கும் தலைப்பு பிராக்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிமென்ஷியா. பேச்சாளரை தமா மாஸ்டர் அறிமுகம் செய்திருக்கிறார். அதன் பின் டிஸ்கஷன், கேள்வி பதிலுக்கான நேரம். இப்பொழுது டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் தியானத்தை வழிநடத்துமாறு தாழ்மையுடன் வேண்டும். நன்றி. நன்றி சதா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல், தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன் அ ஷார்ட் வைல் வி ஷால் கண்டக்ட் மெடிடேஷன் ஃபார் அப் டு 30 மினிட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டு பார்ட்டிசிபேட் வித் அஸ். இட் இஸ் நோன் தட் ஸ்லீப் ஆஃபர்ஸ் ரெஸ்பைட் ஃபார் அவர் பாடி அண்ட் டு ரிஃப்ரெஷ் இட். லைக்வைஸ் Meditation offers respite for our mind and would refresh it. தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகும். பிஃபோர் கமென்சிங் மெடிடேஷன் வி ஷால் ரிசைட் த ஃபாலோயிங் அஃபர்மேஷன்ஸ். We shall attain the very best of health and prosperity to live happily. Our lives would remain peaceful in every way. We are blessed to have this opportunity to perform meditation as a group with the courtesy of this forum. Before starting, consume some lukewarm water and place the remainder beside you. If this water does extract the energy from the universe during our meditation, consuming it will enhance the benefit we receive from the universe. Now we shall get ready for the meditation. வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளந்தண்டை நேராக வைத்து கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கலற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து மடி மீது வைக்கவும். கதறையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக பதிக்கலாம்.
கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள் மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். Sit on a comfortable chair or on the floor in lotus position. Place your spine erect and relax your body. Remove spectacles if you are wearing any. Interlock your fingers and place the hands on your lap. If seated on a chair, place your feet crosswise. Close your eyes gently and focus on your breathing. Breathe in and then breathe out in the usual manner. You may concentrate on the music that will be provided shortly. If your thoughts deviate, ignore them and return your focus again on the breathing. For the first 15 minutes, there'll be music played in the background, and thereafter we'll continue the meditation in silence. Thank you. இரண்டு ஒன்று. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். Having concluded the meditation, now separate your fingers and place them over your eyes and slide them away. Now open your eyes and return to your usual position. We shall now express our appreciation to have performed this meditation as a group by clapping our hands. Thank you. மேற்கொண்டு இத்தாலத்தை தமாம் மாஸ்டருடன் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி யுகா. நன்றி சொல்லும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிறக்கம், அமைதி, ஆரோக்கியம் ஏற்பட வழிவகை செய்வோம். அடுத்து இந்த தளத்தை அமைத்து எமக்கு நன்மை தர வழிவகுத்த திரு திருமதி சுரிஸ்கந்தராஜா தம்பதிகளுக்கு நன்றி சொல்கின்றோம். இதை பதிவு செய்து கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரனுக்கும் மிகவும் நன்றி கடமைப்பட்டுள்ளோம். பிளைய போட்ட ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் தாரா மாஸ்டருக்கும் நன்றி சொல்கின்றோம். இதை தொடக்கி வைத்த சதா மாஸ்டருக்கும் இதில் பங்கு பற்றியவர்களுக்கும் நன்றி நல்கின்றோம். மியூசிக் போட்ட தியானத்துக்கு எங்களை கூட்டிச் சென்ற ஜெகநாதன் மாஸ்டருக்கு சிறப்பான நன்றிகளை சொல்லி முடிக்கின்றோம். அடுத்ததாக உங்கள் சொற்பொழிவு இன்று நடைபெறும் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிமென்ஷியா. இன்று சிறப்பு பேச்சாளராக திகழ்பவர் சரஸ்வதி சிவலோகநாதன். சரஸ் என்று செல்லமாக அழைப்போம். கல்வி தெய்வத்தின் பெயரை கொண்டவரே கல்வியில் மேம்பட்டு பிரதேனியா பல்கலைக்கழகத்தில் வைத்திய கலாநிதி பட்டத்தை தட்டி கொண்டவர். 7 வருடம் இலங்கையிலும் 40 வருடம் இங்கிலாந்தில் வாழ் மக்களுக்கும் தொண்டாற்றி இளைப்பாறியவர். சைக்கியாட்ரிக் கன்சல்டனாக இருந்தபோது வருடத்தில் 4-5 முறை வெளிநாடு சென்று நவீன முறைகளை கற்று கடைபிடித்தவர். அது மட்டுமல்லாது டாக்டர்ஸுக்கு கிராஜுவேட் ட்ரைனிங்கும் கற்பித்தலும் நடாத்தியவர். கிளினிக்கல் லீட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல புதுசு புதுசா ஆக்களுக்கு இன்னதுதான் செய்ய வேணும் என்று நோயாளிகளுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்தவர். சைக்கோதெரபி,
ரீஹபிலிட்டேஷன் பயிற்சி பெற்றவர். இவரது கணவரும் ஒரு டாக்டர். படுக்கையிட்டு இறுதி காலத்தில் டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டார். தனக்கிருந்த அறிவை பயன்படுத்தி வீட்டிலேயே வைத்து உயர்தர சிகிச்சை வழங்கிய பெருமை இவரை சாரும். எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையும் ஈஸி அப்ரோச்சும் கொண்ட இவர் சரிட்டி கேன், ஒரு பானை, ஸ்காட், மியூட், மனிதநேயம் என்னும் சரித்திரிகளுக்கும் சரித்திரிகளுக்கும் இலங்கையில் 5 பழைய பாடசாலை அச்சுவேலியில் பிறந்தவர் என்றபடியால் தனது ஊரில் உள்ள பாடசாலைகளுக்கும் உதவி செய்து கொண்டு வருகின்றார். சுருக்கமாக இதை கூறி தற்காலிகமாக சரசிடம் இந்த தளத்தை கையளிக்கின்றீர். எங்கே எங்கள் சரஸ், வாருங்கள். ஐயா, Thank you for that, Tama. Thank you, Mr. and Mrs. Iskandaraja, for inviting me to give this talk. And also, thank you for your dedication to meditation with regards to world peace and harmony. And also thank all your helpers for their continuing support with your mission. Now, as people wonder what dementia means, I'll just explain what dementia means and then describe the common types of dementia and also how we arrive at a diagnosis and then management. What is dementia? Our brains contain millions of cells. With aging and wear and tear, we continue to lose brain cells, which are not reproduced. As we get older, we all experience some change in our memory or thinking abilities, but this does not amount to dementia. Dementia incorporates a collection of diseases that cause progressive loss of cells in the brain, which leads to problems with memory, behavior, and thinking abilities. Dementia affects people from all walks of life. There are about 900,000 people in the UK suffering from dementia, but the actual number is much higher, as quite a number of people do not seek help. Those who suffer from dementia, I mean. Increasing age is a risk factor. Dementia is more common in people over 65 years. About 10 to 15% over 55 years suffer from dementia, but it can also affect people of younger age, from age about 40. And the people who suffer from dementia over 65 are called senile dementia, and the young ones, presenile. Presenile dementia is due to genetic abnormality, which is a chromosome abnormality, and it is, and relatives are like 50-50 chance of relatives getting the disease. But in old age dementia, there's a slight risk, but not as much as the presenile one. The way people experience dementia depends on a number of factors, including personality of the individual, coping mechanisms, and the support they receive from others. In the early stage of the illness, patients may experience a sense of fear, mild depression or anxiety, and a sense of guilt being a burden to others. Around 60% of dementia cases suffer from Alzheimer's, which is the commonest we come across. About 20% from vascular dementia, and all mixed with Alzheimer's. And about 10% of dementia is called with Lewy body disease, and about 5% with frontotemporal dementia.
Can I please ask Dr. Sada to actually project the slides on Okay, this shows the different lobes in the brain, so that when I go along and when I describe, you will understand. The front of this frontal lobe in the front, occipital at the back, parietal here, and temporal on the side. And the next slide, please. No, the other one, sorry. Now, this shows the functionality of the different lobes. Now, frontal lobe is responsible for planning and organization, and to maintain our personality and mood, judgments, social graces, and initiative, meaning people with dementia can get into apathy. Parietal lobe is analytical thinking, recognition, sequencing, spatial orientation, and sensation. And the occipital lobe at the back helps us with the visual perception, and the temporal lobe is the seat of memory and language. Okay, now I'll continue to describe Alzheimer's disease. Take the slide off. Typically in Alzheimer's, which is the commonest we come across, there is a deterioration in memory starting with recent events, and over a period of time, progresses into mid and long-term memory. In the early stage, they forget where they put their things, appointments, and there is a loss of ability to learn new information, which makes it difficult to remember recent events. When they go out shopping, they may forget to buy what they went out to buy, or they might buy the same thing over and over again. I can remember a patient of mine buying butter every day, and the whole fridge was filled with butter. Their concentration and attention are also impaired, and often they are not aware of their difficulties, especially in Alzheimer's disease. For example, if they can't find where they put their things, they may even suspect someone else stealing it. And it becomes difficult when a carer is looking after them. If they are driving a car, they can forget where they park it, and they may forget to turn off their appliances, like when they finish cooking, whether it be a gas or electric cooker. From mid-stage onwards, they tend to lose their ability to dress themselves, needing supervision and help. Sense of smell may be lost. Consequently, they may start neglecting their personal hygiene and their environment. So in those olden days, people, when we got to their places, we could actually get the smell from outside. But this was made aware for people about dementia, nowadays people get help from the early stage. And over a period of time, they may be unable to cope with their day-to-day activities, maybe even forgetting to have their meals. They don't remember phone calls to be able to pass on to their family members.
They also become disorientated in time, place, and person, not being able to recognize familiar faces in mid to late stage. They can lose their reason. They generally lose their reasoning ability because of their lack of understanding of information given, consequently losing capacity to make a judgment of their situation. In late stage, they may not even recognize their own face in the mirror, and this is called mirror sign, and they may start talking to their own image in the mirror. So mirrors have to be covered in the house if that happens. Now, pathology of Alzheimer's. Pathology begins about 10 to 15 years before the onset of symptoms. So by the time we experience loss of memory, already the changes have occurred in the brain, during which time abnormal proteins are formed in the brain. These are called plaques and tangles, causing cell death. The reduction in acetylcholine, which is a neurotransmitter that is important for communication between cells, is reduced in the brain with cell death, especially in the temporal lobe with the thinning of this lobe. The brain is the seat of memory. An MRI of the brain shows shrinking due to cell death, which is called global atrophy. And if I can just show this slide, if Dr. Sada can show this slide now. So on the left, there is this normal. This is a slice from the front to the back. And to the right, we can see there is this loss of brain matter. But it's not as simple as that. But in old age also, we lose cells, and the radiologists know how to measure these compared to the normals. Take the slide off, please. Vascular dementia. This is the next common form of dementia we come across. This can occur after a major stroke or a series of mini strokes over a long period of time, causing, again, cell death due to poor blood supply and death of cells. High blood pressure, diabetes, high cholesterol, and heart problems are risk factors for vascular dementia. It is important to keep these illnesses under control. The confusion in these people can be stable for a period of time, maybe months even, followed by acute confusional states. It's called step ladder-like confusion when there is a small stroke. They can experience disturbance in mood, especially sudden onset of crying spells, inconsolable. So difficult to console them when they get into crying. We call this catastrophic reaction. The next illness, type of dementia we come across is Lewy body disease. It is similar to Alzheimer's, but there are these Lewy bodies in the brain, and also they exhibit Parkinsonian symptoms following some 2 or 3 years of loss of memory. They can have difficulty with walking, expressionless face, and this has to be distinguished from Alzheimer's disease because some of the medications we prescribe can be contraindicated in this illness. And a special scan is available to be able to diagnose. This is known as DAT scan. And this is a dopamine uptake intake.
is looked at in the area where dopamine is produced, like in Parkinson's. Now, frontotemporal dementia, which occurs in the mid-age, about 50s or under, generally they are managed by neurologists. This is due to abnormalities in chromosome 17, and the parts of the brain that are affected are the frontal and the temporal, and it's called a knife blade atrophy from side to side. Characteristically, these patients show significant change in personality as the frontal lobe keeps our personality intact, and disinhibited behavior, which can be really troublesome to manage. Their speech is also affected very early on in the illness because the temporal lobes are affected. Okay, now going into diagnosis, I mean, the pathway to dementia care varies from country to country. In the UK, we have got the NHS system. So if a person wants help, then they have to go to the GP for a referral to the specialists, generally psychiatrists for over 65s, and under 65, generally, they are referred to neurologists. And when they are invited, and the GP is made aware of the protocol that they have to do a blood test to exclude any treatable causes such as vitamin B12 deficiency, anemia, or low thyroid, hypothyroidism. When they are invited to the clinic, they are advised to bring a nearest relative who knows the person very well, or a friend. Otherwise, these patients can actually confabulate and make you believe that they have no problem at all, because just to fill in the memories, they can make up stories. History taking involves a detailed history of the person from birth, their personality characteristics, their medical problems, etc. And at the clinic, of course, observations are made and a mini mental state examination to assess their memory, orientation, visual spatial skills, etc. at a 30-point scale. Another Edinburgh scale, which is more in more detail, about 100-point scale. These are used to assess the degree of dementia. Actually, history and examination is much more relevant than the investigations. 99% of the cases we can diagnose with a good history. An experienced person can diagnose. So, as such, it's so important for a family member to go with the patient to the clinic. Now, management, unfortunately, so far there is no cure. Starting with medication, the first medication was launched in 1998. It was Aricept. But in the UK, it was licensed only from 2001. At the beginning, this was very expensive to prescribe, and there were strict criteria about costing £100 a month for a prescription per month. In a couple of years later, another medication called Exelon was launched. And this is available in patch form, which can be applied at the back of the shoulder. So if there are patients who are not cooperative, then it's easy to manage a patch with the patch. There's another one called galantamine. It can be any one of these, depending on, especially in Lewy body disease, it seems Exelon seemed to work better. And there's another kind of medication called memantine, which acts in a different way. And this is actually licensed
to prescribe to people with moderate to severe type of dementia, to stage in dementia. And these two, the first, these two groups can be combined in combination. It seems they seem to work better in the mid to late stage in dementia. These medications seem to help the onset of behavioral problems such as agitation, anxiety, restlessness, or even psychotic visual hallucinations. In Lewy body's disease, I failed to mention, visual hallucinations are very prominent, and they can see people that are not there in the house or outside the window, or can see animals running across and they become fearful. Another type of medication that is prescribed and licensed is small doses of antipsychotic medication, especially if there is any behavioral problems, like, again, agitation or aggression, because in some cases, because of the lack of understanding, they can become a bit aggressive. It depends on the way they are looked after as well. This antipsychotic medication is totally contraindicated in Lewy body disease, because they can make people with Lewy body disease immobile, because it causes stiffness of limbs. If there is depression or anxiety, antidepressant is prescribed. And all these medications are really started by a specialist, and the GP continues to monitor. Nowadays, dementia care, only the diagnosis is made by the specialist team, and the GP is allowed to monitor the progress, and if there are any problems, they can re-refer to the GP. But if they have behavioral difficulties, a community psychiatric nurse is allocated to be able to monitor and advise the family and get help from the specialists. Now, safety is very important. If there are behavioral symptoms causing concern for them, of course, community nurse can be allocated. At home, this is important to look at safety of the environment, ensuring there are no rugs, for example, on which they can trip over, because the falls can happen. If there are glossy floors, they can get the impression of there is water on the floor. Depth perception of steps is impaired, and easily they can miss steps and have falls, in which case somebody has to accompany them whilst they are going up and down, or they have to be managed on the same floor. They can actually get disorientated within the house, may not even find their bedroom or the toilet. Then somebody has to, then signposting may be helpful, toilet and the bedroom. And most often than not, they may have to be guided. Avoid using patterned carpets on the floor, and have a clear color contrast between the flooring and the furniture. They can be given a personal alarm in case they fall, and this alarm can be connected to their family members or the social services, which then they can attend to emergency. If the patient forgets to turn off the cooking appliances like oven or the gas, in which case these have to be maybe completely turned off, and they have to be provided with meals and supervised. Often they forget to eat their meals, and there needs to be supervision. Even in hospitals, if the food is put in front of them and the staff leave, or in nursing homes, they won't be eating it, and they have to be supervised. Of course, one has to pay attention to a balanced diet as much as possible. They might
even asked to go home, meaning living in their home, they cannot recognize their house at a very late stage in the illness. And they want to often go home, meaning to their childhood home, the memory of which is more in their brain, which becomes very difficult to manage sometimes. Now, management of this personal care arrangements depends on whether the person is living, I mean, obviously, on their own, or whether there's someone else in the house. And often, if they can be managed, one can get a care package from social services or private agent providers. And of course, if they start wandering and need supervision, somebody has to be in. If people can afford, they can have a live-in carer. But if these are not possible, of course, unfortunately, they may have to move into residential or nursing home care at a cost of maybe £6,000 to £8,000 a month. Even if you're caring at home, it can cost up to £6,000 anyway. And management of finances, all of us have to write a will, as we know, and everyone has to leave a lasting power of attorney so that the attorney can act on the person's behalf as and when they lose their capacity to make decisions about their finance or health matters. It's always good to have to write down all our financial arrangements so that as and when something happens to the person, the family can easily manage their assets. Of course, they can forget their PIN number and they may not be able to get cash in the early stage, and the family has to then naturally provide with the necessities. Coping mechanisms. The early stage, it may be helpful to carry a notebook or to maintain a memory board in the house and post reminders, and keeping a diary for appointments, follow a structured routine, keep things in the same place, and going out in the same route. Leaving a note in the house, if they are leaving the house, if there's another person in the house, carry a card with details of their name, address, and phone number, and to carry a phone with them so that if they get lost, then someone else may be able to help. Most of the time, they have word-finding difficulty and conversation can become difficult, and during these times, it's better to give them a clue so that they can continue with their conversation without feeling embarrassed. They might not be able to remember their medication and it has to be supervised. Exercise is important like everyone else. Walking is a great exercise, and if they get lost and someone else has to go with them, and walking them in the parks, taking them even in a wheelchair, in the park is helpful. Relaxation therapy, including meditation. Meditation, of course, if they are used to meditating before they become demented, then they may be able to, but otherwise, I'm not sure whether they will be able to concentrate on meditation. They might forget to eat, and obviously the food has to be supervised and they need balanced diet as much as everybody else. And of course, they have to be given enough fluids, and one has to then make sure that they drink enough fluids. Better to avoid alcohol as it can interact with medications. And also they may get more confused. Getting involved in social activities,
seeing friends and family, going out for meals, sitting outside, planning trips and holidays with other people, if possible. Having a pet is also therapeutic. Doing puzzles and crosswords to keep their minds active, playing cards, and it helps increase the brain activity. Looking at old photos to remind themselves of their family members, listening to music, even watching their favorite old movies can bring back their memories. Now, coping with emotional difficulties, the biggest fear is losing control, worrying about becoming a burden to others, and feeling a sense of loss that they can't do the things they used to do, and they would benefit from counseling, perhaps. Complementary therapies such as aromatherapy, massage, music therapy is important, or dancing. Even having a pet is also helpful. And of course, practical help, like when they can't drive, once a diagnosis is made, by law, we are asked to inform the DVLA of the diagnosis. But as soon as the diagnosis is made, they don't have to stop driving. DVLA will ask for a medical report, and depending on that, they can continue to drive until a clinician make a decision that they cannot drive, which becomes very difficult for the person to accept. Anyway, benefits they can get is like financial benefits in this country, without means testing, attendance allowance, nighttime or daytime, depending on the type of help they need. And also, there is a 25% discount on council tax. If a younger family member is looking after them, we are not working, then a carer's allowance is also paid. Now, I'll stop at that and wait for questions to discuss in Tamil. I don't mind. In the Surapana Pechai, Parati Nandu Muppu the Karat Pusan Pilsai. கேள்விப்பதில் கலந்துரையாடும் நேரம். தமிழால வடிவாக்கலாம், அரசுக்கு நல்ல வடிவா தமிழ் தெரியும், பயப்படாமல் எதையும் கேட்கலாம். நீங்கள் முதலில் தாரா தனது கருத்தை கூறுவா, அதுக்கு பிறகு தமிழ் தான் செஷன் போகப்போகுது. தேங்க்யூ தமிழ் மாஸ்டர், தேங்க்யூ டாக்டர் சாரஸ் மாஸ்டர் ஃபார் தி டாக் இன் இங்கிலீஷ். Because of this, I gained a good insight on dementia and the difficulties elderly people have to eventually face. Please do come again and give us another enlightening session. Thank you. Thank you, Dara Master. அடுத்து தமிழ் பேசும் கென்குகன் அவர்களை அழைக்கின்றேன். நாங்களும் பேசுகிறோம்மா. நன்றி. இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நான் கொஞ்சம் சுணக்க பிந்தித்தான் வந்தேன் அம்மா உங்களோட பேச்சு கேட்க. ஆனால் மிகவும் முக்கியமான பேச்சு என்றுதான் நான் கூறுகின்றேன். ஏனென்றால் எங்கள் நாங்கள் வயோதிபர் என்று சொல்வது பிள்ளை, ஆனால் அந்த கட்டத்தை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அனுபடியால் இதை அறிவது மிக முக்கியமானது. மிகவும் சிறப்பான முறையில் விளக்கி கூறினீர்கள். எனக்கு தொடக்கத்தில் சொன்னீங்களோ தெரியலையாம்மா, இப்ப என்னடா இப்ப ஏஜிங் ப்ராசஸோட வந்து ஆக்களுக்கு மறதியல் வாரதானே? தொடக்கத்தில் சொன்னா சொல்லியிருப்பீங்களோ சொல்லியிருப்பீங்கள், என்னென்று நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த மறதியா இந்த கருத்துக்குரிய மறதியான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது பட்டாத ப்ரிவென்ஷன்ஸ், ஐ மீன் ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தென் கியூர். எங்களோட ஏஜில் வந்து நாங்கள் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தியானத்தை சொன்னீங்களோ, அதை தவிர எல்லாரும் தியானம் செய்யறது இல்லைத்தானே? பட்டாத அதர் ரெமெடிஸ் யூ ஹேவ், பட்டாத அதர்
strategies they can use? And then in the end, here, Amma. வயது போக போக எல்லாருக்கும் நான் முதலே சொன்னான் வேர் அண்ட் டேர் அது இல்லாத போல எங்களுக்கு பிரெயின் வால்யூம் குறைஞ்சு கொண்டு போகிறது. அப்போ கொஞ்சம் மெமரி பவர் குறையும். அப்போ சில நேரத்தில் எங்கே சாமான் வைத்தோம்னு தெரியாது, ஒரு அறைக்கு போய் என்னத்துக்கு எடுக்க போனோம்னு தெரியாது, அப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் அது டிமென்ஷியான்னு சொல்லிடலாம். முதலாவது நாங்கள் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். என்ன செய்தாலும் அதை ஒரே மனநிலையில் செய்தால் கொஞ்சம் கூட நினைவில் வரும். மற்றது சாமான வைக்கும் போதும் அப்போதும் ஒரே இடத்தில் வச்சால் இப்போ காக்கீஸோ அல்லது ஒரு என்ன என்றாலும் கண்ணாடியோ அப்படி என்றால் அப்படி இன்னொரு ஆள் இல்லாட்டால் எப்போதும் நாங்கள் மற்றாக்களுக்கு கண்ணாடி எங்கே இன்னொரு ஆள் இருந்தால் இல்லாட்டால் நாங்கள் தான் எங்களை கண்ணாடியை கண்டுபிடிக்க வேணும். அப்படியே நாங்கள் அதுகளை பண்ணலாம். ஆனால் அது டிமென்ஷியா என்று சொல்லிடலாம். டிமென்ஷியா என்றால் யூ ஆக்சுவலி ஒரு புது என்ன நியூ இன்ஃபர்மேஷன் ப்ரோசஸிங். இப்போ சிலவளை காலமாக சாப்பிட்டதே நினைவில் வராது. ஏன்னா அந்த டெம்பரல் லோப் அட்ரோஃபியில் அப்படி சீட் ஆஃப் மெமரி. மெயின் திங் இஸ் டு inability to process new information and put it in storage. ஆனால் அது அதுல தொடங்கி அப்படி குடி 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 கொண்டு போகும் அந்த மறதி. மறதியை விட மற்ற அலுவலகங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரம் த டைம் வி வேக் அப் டில் வி கோ டு பெட் என்னென்ன செய்கிறோமோ ஒவ்வொரு ஸ்டேஜிலும் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகும். எங்களை உடுப்புகளை மாற்றி உடுப்பம் முடிக்கு போட இல்லாட்டி போடவே இருக்கு எல்லாம் இருக்கும். சாப்பாடு சாப்பிட மறந்து போவோம். சில வேளை முன்னால் சாப்பாடை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அங்கே சாப்பிடாமல் அப்படியே இருக்கும் கரசை விட்டாலும். அப்போ அதெல்லாம் தெரிய வேணும். அந்த இப்படி ஆளுக்கு ஈவன் ஆஸ்பத்திரியிலேயே அப்படி நடக்கிறது. உண்மையில இதுவரையிலும் என்ன என்ன காரணம் என்று தெரியாது. ஆனால் சில இப்ப நான் நீங்கள் செய்யற எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணக்கூடும். என்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பேலன்ஸ் டயட், கீப்பிங் த பிரெயின் ஆக்டிவ், ரீடிங், ரைட்டிங், லிஸ்னிங் டு லெக்சர்ஸ் லைக் வாட் யூ டூ, மெடிடேஷன் ஆல்சோ மேபி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஒரு கோஹோர்ட் எடுத்து அது இஃப் யூ டூ ரிசர்ச் ஓன்லி வி கேன் சே meditation can prevent, but it can actually reduce the amount of stress in people. Stress can cause inflammation in the brain. Consequently, maybe, especially, even now we don't know. I mean, that is one of the theories. Maybe it's inflammation that is causing it. But there is no studies to say, to prove that any of these factors will help, but it may help. It will, I mean, prevent totally, but it may help the onset of dementia. Maybe it may be postponed. Okay. Nandri amma, nandri, nandri, nandri. Nandri. Thank you. Thank you, Khan Master. Arundhati Master, ninga solunga please. Yeah. Anaivarukkum vanakkam. Indru Saras Swalogunathan migavum arumaiyaga dementia vandha piragu enna seivathu endrai nalla alagaga vilangapaduthineergal. And the early stage la ninga sonningal அவைகளுக்கு வந்து சாடியான என்ன வாங்குறது என்று தெரியாம போய் போயிட்டு அதை அதில் திரும்ப திரும்ப ஒரே சாமான எல்லாம் வாங்குறாங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு ஆளை திருத்த முடியாது. அந்த ஏர்லி ஸ்டேஜ், வெரி ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் சொன்னது ஒரு சின்ன சிம்டம்ஸ் தான். இப்போ அந்த நேரம் ஒரு ஆளுக்கு அதை மாற்ற முடியாதா? ஏதோ அது இன்னும் எக்ஸசைஸ் செய்தோ அல்லது இந்த தியானங்கள் மற்றது இது வர முன் காப்பது நல்லது. அதுக்கு நாங்கள் செய்யறது எல்லாம் இருக்குது. தனிமை இல்லாம ஆக்களோட சேர்ந்து இருக்கிறது எல்லாம் இப்ப நாங்கள் செய்யற அவ்வளவும்
மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாம் இதை செய்தோன்னு வந்தாலே வராதுன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் இப்ப இதை செய்யாம இருக்கிறாக்களுக்கு அந்த ஸ்டார்ட்லேயே நீங்க சொன்னீங்க, திரும்ப திரும்ப ஒரே சாமான வாங்குவினம் மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் மறக்கிறேன்னு சொன்னீங்க. அப்ப அது வந்து தெரிஞ்சதென்றால் அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல எப்படி ஒரு ஆளை கியூர் பண்ணலாம்? அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ராப்ளம் வந்தால், இப்போ மறதி என்று உண்மையான ஒரு மறதி, அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் வந்து வந்தால் அதை கொஞ்சம் பின்போடலாம், ஆனால் அதை மாற்றலாம்னு சொல்லிடலாம். அதனால் சப்போர்ட் கொடுத்தால் அதை கோப் பண்ணி கொண்டு போகலாம். மீனிங் ஒரு லிஸ்ட் எழுதி கொண்டு போகிறது அது அப்படியே பழக்கத்தில் வந்தால், வீட்டில் மெமரி எழுதி வச்சால் அப்பாயின்மெண்ட்ஸுக்கு பண்ணுற டயரி எப்போதும் நாங்கள் வச்சுருக்கோணும், எத்தனையோ எங்களோட வயதில் எத்தனையோ அப்பாயின்மெண்ட்ஸ் வரும் டயரியில் எழுதி வச்சு, சிலவெல்லாம் டயரியே பார்க்க மறந்துடணும். அப்போ வெள்ளனதை யோசித்து அதையெல்லாம் ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருக்கணும். ரிமைண்டர்ஸ் லேசான காரியம் இல்லை. அதைத்தான் இப்ப நீங்க சொல்றது, இப்ப ஒரு டைரி வச்சு ஒரு ஃப்ரிட்ஜுக்கு மேலே இன்னும் அப்பாயின்மெண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோ அந்த முறையின்படி அதையுமே பார்க்க மறந்து போயிடும் சில வேலை. அதுக்கெல்லாம் அதான் ஒன்று போய் தனியே இருந்தால் கஷ்டம், இன்னொரு ஆள் இருந்தால் அப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட். அதுக்குத்தான் அதாவது ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா டிமென்ஷியாவே ரிவர்ஸ் பண்ணலாம். என்ன வித்தியாசம்? என்றால் அது டிமென்ஷியா என்று சொல்றது எல்லாவற்றையும் சேர்த்து தான் டிமென்ஷியா என்று சொல்றது. அல்சைமர்ஸோ அதெல்லாம் அல்சைமர்ஸ் என்றால் அது ஒரு ஸ்பெசிபிக் இல்னஸ் வேர் தேர் இஸ் எ டெஃபினிட் பெத்தாலஜி. அது உண்மையில பவர் ஸ்கேனிங் பேட் ஸ்கேனிங் அதில் தான் அவையால் கண்டுபிடிமா. நானால் நார்மலே நாங்கள் வித் ஷ்ரிங்கிங் ஆஃப் த பிரெயின் அப்நார்மல் அந்த ப்ரோட்டீன்ஸ் வர்றது பிரெயினுக்குள்ளே வந்து தே ஸ்ட்ராங்கிள் த செல்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் அதான் நான் சொன்னேன் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசட்டைல் கோலின் என்பது அது டெம்பரல் லோப்லான் முதல் தொடங்குறது. அப்போ மெமரி கெட்ஸ் அஃபெக்டட், பிறகு மற்ற மற்ற பகுதிகளும் கெட் அஃபெக்டட். நாங்கள் மெடிக்கேஷன் கொடுக்கல அந்த அசட்டைல் கோலினை இன்க்ரீஸ் பண்ணது, ஆனால் அது ஒரு கியூர் இல்லை முழுக்களுக்கும். இட் கேன் ஆக்சுவலி ஹெல்ப் வித் பிஹேவியர், பிறகு வேறு பிஹேவியரல் சிம்டம்ஸ் லைக் அஜிடேஷன் அக்ரெஷன் அதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். அதாலே அதுக்கு நன்மை, மற்றது கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம் அந்த இதுகளை, அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ். இட் டசன்ட் மாடிஃபை த டிசீஸ். நீங்க சரியான ஒரு விழிப்புணர்வை கொண்டிருக்கிறீங்க. இது வந்தா என்னன்னு சொல்லி இப்ப நாங்க வெறமுன் காப்பதுதான் எங்களை வெறமும் ஏழுமானவர்கள் செய்ய வேணும். ஆனால் என்னுடைய கணக்கு ஒரு வருத்தம் இல்லை, வேலும் எல்லாருக்கும் சாந்திக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்க மாட்டார். அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதே இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா இரண்ட மாதிரி. ஆனால் தியானம் இல்லை. ஆனால் அவருக்கு நான் அவர் நியூரோசர்ஜன் சொன்னார், விழுந்த அப்புறதே இன்னும் இட் வாஸ் ஆக்சிலரேட்டட், இட்ஸ் பேட் லக் அண்டு அதுதான் நான் நினைக்கிறேன். விழுகிறதே இட் கேன் ஆக்சுவலி காஸ் அது ஓல்ட் ஏஜில் விழுந்தால் வி கேன் ஈஸிலி கெட் பிரெயின் ஹெமரேஜ், அந்த எஸ்பெஷலி சப்டியூரல் ஹெமரேஜ் எபிடியூரல் ஹெமரேஜ் என்று சொல்கிறது. என்னடா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறபடியா விழுந்தால் லேஸில் எங்களுக்கு ப்ளீடிங் வரலாம். ஆனால் அது உண்மையிலே எபிடியூரல் ஹெமரேஜ் அது எனக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு கிட்டல வந்து அது முழுக்கவே மாறிவிட்டு அது எடுத்துருப்ப முடியும். ஆனால் பிரெயினுக்கு உள்ளுக்கு வந்தால் இவருக்கு பிரெயினுக்கு உள்ளுக்கு வந்தது, ஹி ஹேட் அ பேட் ஃபால், அது பட்டன மெமரி அப்படியே இட் பிளமிட்டட் ஆஃப்டர் தட். நன்றி. கன பேர் கையோ தெரிக்கணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தனிமை மற்றது மெடிடேஷன் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வடிவாக செய்தோண்டு வந்தால் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 75-80% தடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தடுக்கலாம் தெரியாத ஒருவேளை பின்போடலாம். பின்போடலாம், ஆனால் அதை நாங்கள் மனதுக்குள்ள வச்சுக்கொண்டு எங்களுக்கு வயசு போயிட்டு சொல்லி சொல்லி கொண்டிருந்தா வந்துடும். இல்ல அதிலும் பார்க்க செய்யற இயல்பானது செய்யலாம் எல்லாவற்றையும். ஓகே நன்றி, தேங்க்யூ. அங்க கணக்கு பேர் கையெழுத்திருக்கிறேன். நன்றி நன்றி அருந்ததி மாஸ்டர். டாக்டர் நவராத்னம் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ்.
எல்லோருக்கும் வணக்கம். இன்று சரஸ்வர லோகநாதன் ஒரு நல்ல ஒரு டாபிக் எடுத்து இந்த தளத்துக்கு தேவையான ஒரு பேச்சு. அத்துடன் எனக்கு சரஸாய் ஏறக்குறைய 25 வருடத்துக்கு முன்னம் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ்ஸ் என்ற நிறுவனத்தில் அவர் ட்ரெயினி டாக்டராக இருக்கும் பொழுது தொடக்கம் தெரியும். அவர் இந்த துறையில் நிபுணராக வந்து இன்று இந்த தளத்தில் பேசிய விஷயத்தில் மிக தெளிவாக அந்த இந்த பாதிப்பு நோய் பாதிப்பை பற்றி என்ன காரணம் என்ன மாதிரி குறைக்கலாம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். அதில் முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒன்று, இவர்களுக்கு பழைய ஞாபகங்கள் தாங்கள் பாடசாலைக்கு எப்போ எப்படி போனோமென்றது ஞாபகமாக இருக்கலாம் என்பது 90 வயதில். ஆனால் கிட்டடியில் காலையில் என்ன சாப்பிட்டோம்ன்றது மத்தியானம் மறந்து போடுவார்கள். அப்படி ரீசன்ட் மெமரி லாஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதுக்கு பிறகு படிப்படியாக மெமரி லாஸ் பெறும். உள்ள காரணங்கள்லாம் சொல்லியிருக்கியால் நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் என்றபடியால் அந்த விஷயத்தில் உங்களை தெளிவுபடுத்த எனக்கு தெளிவாக வழங்கி இருக்குது. அம்மா, நீங்கள் இந்த தளத்தில் கேட்குற கேள்விகளிலிருந்தும் வந்திருக்கிற கூடிய பங்காளிகள் வந்திருக்கிறதும் பார்த்தால் இந்த தளத்துக்கு அவர்களுக்கு இந்த இந்த உரை தேவையாக இருக்கிறது என்று அந்த பயத்திலே தான் நிறைய வந்திருக்கிறார்கள் என்றாலும் மிக்க நன்றி அம்மா, உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். டாக்டர் சாந்தி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். கிரீட்டிங்ஸ் டு ஆல். சரஸ் மாஸ்டர் என்று சரஸ் என்று சொல்றதோ தெரியல. எனிவே உங்களோட அருமையான கதை டாக்டர் நவரத்னம் சொன்ன மாதிரி நீங்க டீட்டெயில்ஸா எல்லா டைப்ஸ் ஆஃப் டிமென்ஷியா பற்றி சொல்லி அது இந்த சிம்டம்ஸ் என்ன அதற்கு அறிகுறிகளையும் அழகாக சொன்னீர்கள். நல்லாக இருந்தது. அதோட எனக்கு ஒரு முக்கியமான எனக்கு எனக்கு என்ன சொல்ல வேணும் என்றால், டிமென்ஷியா வாதாக்களுக்கு பிறகு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி என்ன மார்னிங் சாப்பிட்டதுன்னா தெரியாது. அன்றைக்கு என்னுடைய அம்மா எனக்கு அப்பம் சுட்டு தந்தா என்று 15 வருஷத்துக்கு முதல் செய்தது நினைவா இருக்கும். ஆனா இன்றைக்கு சாப்பிட்டது நினைவில்லை. அப்ப அவைக்கு அவ சந்தோஷமாக சில நாட்கள் தங்களோட சுற்றத்துல அவன் வாழ்க்கையில நடத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் எனக்கு என்ன என்றால், அவைகளை பார்க்கிற ஆக்களுக்கு தான் மிக மிக கஷ்டம். அவர்களை பார்க்கிற ஆக்களுக்கு தான், உதவி செய்யற ஆக்களுக்கு தான் கஷ்டம். மெதுவாக கதைக்க வேணும், பொறுமையாக இருக்க வேணும். அது எல்லாம் அந்த பீப்புள் ஹூ கேர் ஃபார் தேம் ரியலி ஆர் ட்ரூலி அண்டர் கோ அ லாட் ஆஃப் கஷ்டமாக அவைக்கு தான் கஷ்டம். அவைக்கு தான் உதவி செய்யற ஆக்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் அவைகளுக்கும் சில நேரத்துல புற்றுணர்வு வரக்கூடாது. அவை பார்க்கிற ஆக்களை விட்டு விட்டு அவைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் என்று போக வேண்டும். அந்த அப்படி போகாட்டி பிறகு தே கெட் பேர்ன்ட் அவுட் என்று சொல்றது. பிறகு வந்து ஆக்களை பார்க்க இயலாது, ஆத்திரப்பட்டு அவைகளோட கதைக்க இயலாது. அப்ப அவைகளுக்கும் நேரம். அதுதான் முக்கியமாக உதவி செய்யற ஆக்களுக்கு அவைக்கு தான் முக்கியமாக பார்க்க வேணும். ஏன்னா டிமென்ஷியா வந்த பிறகு பரவாயில்ல, அவை இஞ்ச வச்சு விடுவி, நம்ம சாப்பாட்டை வச்சு போட்டு சாப்பிடாமல் இருப்பினும் இங்க போவினும் அங்க போவினும் கதவை துறந்து கொண்டு வெளியால போவினும் அதுகள் எல்லாம் அவை செய்யறது அவைக்கு தெரியாது. ஆனால் அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு, சொந்த ஆக்களுக்குத்தான் மிக 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 கஷ்டம். அவைக்கு தான் நாங்கள் உதவி செய்யறத யோசிக்க வேணும். அவைக்கு தான் மிக முக்கியம். அவன் பாதுகாப்பு பேர்ன்ட் அவுட்டா போகாமல் இருக்கிறதுக்கு அவன் மனநிலையையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றது நான் ஒரு பக்கத்துல பார்த்து சொல்றது. கேட்டாக்களுக்கு நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த எங்கள் எல்லாருக்கும் ஏசியன் கம்யூனிட்டிஸ்ல டயபிட்டிஸ் அதுகள் எல்லாம் வரும். அதுகளை எங்களோட நேரத்துக்கு அதுகளை கவனிக்க வேண்டிய விஷயமும் ஒன்று இருக்குது.
மிக்க நன்றி சரஸ் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருக்கும் வயசு போகுது, இனி சீனால் டிமென்ஷியான்னு வருது, அப்ப அதான் எல்லாருக்கும் அதை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் அருந்ததி மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்தியோடு நாங்கள் அதை பற்றி யோசித்து கவலைப்படாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தால் நல்லது. மிக்க நன்றி. நான் என்ன, எனக்கு என்ன விருப்பம் என்றால், நான் இருக்கின்றோம் தெரியாது, இன்னொரு 15-20 வருஷத்துல நீங்கள் உங்களே ஒரு கோஹோர்ட்டாக எடுத்து இதுல எத்தனை பேர் இன்னும் நல்லா இருக்கிறீங்கன்னு நீங்களே ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். அதுல இருந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்த எல்லாம் நன்மையா இருக்கும். அதுதான் எனக்கு விருப்பம். ஆனா அப்படி ஒரு கோஹோர்ட் எடுக்க வேணும், நான் எடுத்து அதை பார்த்தா தானே தெரியும். You start a research, we will put our name forward. நல்லொரு நல்லதொரு ஆராய்ச்சி. இப்போது ஜெகநாதன் அவர்களே, நீங்கள் இந்த தமிழர்களுக்கா வடிவா சொல்லி போட்டு தரணும். இந்த கேள்விக்கு மறுபடி சொல்லி நான் யாருக்கு டிமென்ஷியா வருமென்று, நான் சொல்றது பியூட்டி ஸ்கின் டீப்பன் மாதிரி டிமென்ஷியா வந்து கிரே மேட்டர் டீப்பன். கிரே மேட்டர் என்றுதான் அந்த பிரெயின்ல இருக்கிற அவுட்டர் லேயர், அதுதான் ஸ்விங் பண்றது. அதான் அந்த ஸ்ட்ரோக் வாரங்களுக்கு பொதுவாக வார இல்லை, மேஜர் ஸ்ட்ரோக் வாரது. என்ன மேஜர் ஸ்ட்ரோக் வரைக்கில் பிரெயின்குள்ளே உள் பகுதி தான் டேமேஜ் தான் வாரது. அது மட்டுமில்லை, அது ஸ்ட்ரோக் அக்யூட்டாக வர்றது சடனாக, டிமென்ஷியாண்டா ஒரு ப்ரோக்ரெசிவாக வரணும். ப்ரோக்ரெசிவ் மீன்ஸ் ஸ்லோவாக வரணும். அதோட இந்த கேள்வி அல்சைமர் டிமென்க்கும் என்ன வித்தியாசம் பண்ணுறதுக்கு நான் முந்தொரு முறை பூர்ணமாக கிடந்த வேறொரு தளத்தில் தெரியவே இல்லை. நான் என்ன மறந்து போனேன், நோட்ஸ் போய் இல்லை. இந்த டிமென்ஷியான்ற வேர்டு 500-600 வயசுக்கு மேலே வந்துட்டுது. மென்ஷியா அன்றைக்குள்ள மென்டல் ஃபெயிலியர் என்று தான் அதனால் சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, 65 வயதுக்கு இடையில மோஸ்ட் ஆஃப் தேம் ஹேவ் டைட். இப்போ 65 வயதுக்கு மேலே இப்போ இருக்கிறபடியாக தெரியுன்றது. அது மட்டும் இல்லை, இந்த மென்டல் இல்னஸ்ஸாக இருக்கிற வரைக்கும் குரோனிக்காக வர ஸ்கிசோஃப்ரெனியாக்கும் கடைசி லாங் ஸ்டேஜஸில் அவைக்கும் இதே மாதிரி வரும். அப்போ அவர்களுக்கு முதல் அந்த ஸ்கிசோஃப்ரெனியான்ற டேர்ம் வரும் முதல் டிமென்ஷியா ப்ரீகாக்ஷன் சொன்னார் முதலே வந்து. இல்லை, அதாவது அந்த பேருந்து இந்த அல்சைமர் என்ற ஒரு ஒரு நபர் அவரை வச்சு தான் இந்த பேர் வந்தது 1910 நினைக்கிறேன். அவர் ஒரு ரிசர்ச் செய்து அந்த பிரெயினில் எடுத்து 100,000 பேர் பிரெயினை எக்ஸாம் பண்ணி பார்த்து, அப்போ அந்த நாளையில் ஸ்கிட் ஸ்கேன் ஒன்றும் இல்லை, மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். அப்போ ஒரு 2/3 ஆஃப் த கேசஸில் ஒரு குறிப்பிட்ட சேஞ்சஸ் இருந்தது, அதுதான் அந்த டேங்கிள்ஸ் என்று சொல்வார்கள், மயிலாட் பாடி என்று. அப்போ அதை வச்சு தான் அவர் இது 2/3 கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேட்டகரி தான் அல்சைமர் டிமென்ஷியான்னு வச்சார்கள். மிச்ச கேசஸ் எல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரோக் ஆத்திரஸ்குளோரிஸ் என்று சொல்கிறது, மினி ஸ்ட்ரோக்ஸாக வந்து வரலாம், வேறு ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வேறு வந்த நாளில் சிஃபிலிஸ் எல்லாம் கனகம் இருந்தது, அவர்களுக்கும் அதே மாதிரி வருது. இந்த எய்ட்ஸுக்குமே டிமென்ஷியா வரலாம். அப்போ அது மிச்ச 1/3 எல்லாம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம். அது அதுதான் நான் உனக்கு சொல்ல வந்தேன். ஏன்னா அந்த அல்சைமர் என்றைக்குள்ள அதான் அந்த வித்தியாசம், அது ஒரு ஆளுடைய பேரை அல்சைமர் வைஃப் ஹேட் டிமென்ஷியா, அந்த பேரை மதிக்கிறதுக்காக கொடுத்துருக்கணும். மற்றது ஏஜ் நீங்கள் வேற ஒரு நாள் கேட்டது, வயசு போக மறதி வருமாண்டு அதை சொல்லி வேற ஏஜ் ரிலேட்டட் காக்னிட்டிவ் இம்பேர்மென்ட் சொல்லி. ஆனால் அப்படியான ஆக்கில் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் 5 to 10 இயர்ஸ் ஃபாலோ அப் பண்ணி பார்த்தால் மோஸ்ட் ஆஃப் தெம் வில் டெவலப் டிமென்ஷியா. அப்படி சொல்லலாம். என்ன பிரெயின் யோகான்னு செய்கிறார்கள், தோப்புக்காரன் செய்து எல்லாரும் தோப்புக்காரன் செய்து கொண்டு பாருங்க அப்படி என்றா டிமென்ஷியா ப்ரிவென்ட் பண்ணலாமோ. அதுக்க சொல்ல விரும்பினேன் நான். ஆனால் அது அது என்னென்றால் அப்படி ஏஜ் ரிலேட்டட் அந்த வந்து சொல்லலாம் அது, சொல்லலாம். Memory's problems should last at least more than 6 months. Yeah. Vascular and solli ikkile avaki theriyum they are going to have memory impairment and solli they are having and solli appa avargal enakku therinja or lady notebook diary vechikondirundhu ella eludhi adu vascular aani aakalukku theriyum ipdi nadakkum Alzheimer aakalukku theriyadhu adu therichu kondirupina they won't even admit they have got dementia. ஓகே, நேரம் 26, என் கேள்விக்கு பதில் வரவில்லை ஜெகா, தேங்க்யூ வெரி மச். எனிவே வசந்தராஜா, நீங்க சொல்லுங்க. டிமென்ஷியா
மிகவும் அற்புதமான கருத்துக்களை கைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையிலே இந்த நான் இந்த டிமென்சியா பற்றியே கதைக்கிறேன் இல்லை, இரண்டு பேர்னால் சில பேர் நாங்கள் வந்து எங்களை கோபக்காரனை கண்டால் அங்கே கதையாக விடுற மாதிரி நானும் இதை கண்டால் கதைக்கிறேன் இல்லை இரண்டு பேர்னால். ஆனால் இந்த எனக்கு இதில் இப்போ சாந்தி சொன்னது தான் மிக நல்லா பிடிச்சு கொண்டது வந்து அந்த வந்தாக்களை எப்படி பார்க்கறதுன்றது தான் நாங்கள் அதில் கவனமாக இருப்போம். என்ன வந்தாக்களை நாங்கள் பார்க்க இல்லையோ நாங்கள் இறைவனிட்டே தப்பே இல்லாமல் அங்காள போனாலும் தப்பு இல்லாத என்று சொன்னால் இறைவனங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்துட்டான் என்ன செய்யறது, பெரம்புனுக்கு பாதுகாக்கிறான் கட்டித்தரும். அதுக்கு தான் இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்னதை அந்த இதில் மட்டும் கேட்டேன், அந்த ஸ்டெப்ஸை மட்டும் மட்டும் அங்காள நான் ஒன்றுமே கேட்க விரும்பியில்லை. என்று சொன்னால் தீது நன்றும் புரகவாரம் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்கள் எதை திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதுவும் சரியான பாவம். திருப்பி திருப்பி நாங்கள் இதில் சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்ல வேண்டியது ஞாபகத்தையே எப்படி வளர்க்க வேண்டியது. இந்த வெள்ளக்காரன் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஒன்றை கொண்டு வந்து எல்லாரையும் குழப்பி விடுறான், அது நான் சில இருந்து பார்த்துருந்தேன். ஆனால் ரிசர்ச் ஏதான் வேணும், ரிசர்ச் ஏதான் வேணும். நாங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தாலே காணும், மற்றவர்களுக்கு ஆக்கினா கொடுக்காமல் நல்லவற்றை பேசி எல்லோரும் பாலமான நெச்சாலே இந்த வருத்தங்கள் இல்லாமல் போயிடும். நான் சில யோசிக்கணும், உலகத்தில் இருக்க பெரிய பணக்காரனுக்கு இப்போ மஹிந்த ராஜபக்சாவுக்கு இந்த மறதி ஞாபகம் வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாட்டிலே அடுத்த நாள் பிரச்சனை தீர்ந்துடும். என்னன்னா எல்லாம் வந்து தேடி தேடி மற்றவனுக்கு வந்து கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி செய்கிறவனை பார்க்குற ஒரு தான் எங்களுக்கு கோபம் வருது. இதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இதில் நாங்கள் வந்து ரிசர்ச்சாக பேரம்போம், ஆராய்ச்சி கண்ணோடத்தை போகட்டு பார்த்து தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டு தலைக்கு மேலே போட்டு கவலைப்பட்டு கொண்டு அதே அந்த வார்த்தையை உச்சரித்து கொண்டிருக்காமல் இதுக்குரிய வார்த்தையை சாந்தி சொன்ன மாதிரி நாங்கள் மற்றவர்களும் வராமல் இருக்கிறதுக்கு மற்றவனுக்கு அப்படி உதவி செய்யலாம். பக்கத்து கணவன் மனைவிக்கு வந்து அழைப்பு கொடுக்காமல் இருந்தாலே காணும், இந்த பருத்தம் பெறாது அவரை உற்சாகப்படுத்தி அவர் நல்ல முறை சொன்னாரு. அதே மாதிரி மனைவி கணவனை வந்து செய்தாலே இப்படிப்பட்ட இதில் செய்தாலே காணும். வீட்டிலே இருந்துதான் இந்த பிரச்சனைகள் வருது. என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனைகள் வந்து காரணம் என்றால் வீட்டில் சமாதானம் இல்லாமல் வீட்டில் பிள்ளை ஊட்டியல் கணவன் மனைவி மற்றது வந்து நாங்கள் ஒன்றை மட்டும் கோயில் போகணும். நான் இங்கே எத்தனையோ வந்து புத்தகம் எழுதுறாங்களே பார்த்து கொண்டு வாங்க, புத்தகம் எழுதி கொண்டு இப்படின்னா அவைய எழுதுகிற புத்தகத்தை விட்டு பிள்ளையே வாசிக்கார், பிள்ளைக்கு தமிழ் தெரியாது, பிள்ளைக்கு வந்து தமிழ் பேச தெரியாது, அவர் புத்தகம் எழுதி கொண்டே இருப்பேன் மெட்டையை சொல்லிட்டு வாசிங்க வாசிங்க ஒன்று சொல்லி. இதே நீங்கள் கவனிங்கோ மேடையில் வந்து தமிழ் தமிழ் கத்துறாக்கள் எத்தனையோ பேரை பார்த்து கொண்டு வரேன், அவருக்கு பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது. இதுல எல்லாத்தையும் நாங்கள் கவனித்து நாங்கள் தமிழ் சமூகத்தை வாழ வைக்கிறதுக்கு சில திட்டங்களை போட்டால் எங்களுடைய சமூகம் வாழும். நாங்கள் மெட்டையை வாழ்கிற பொழுது இது வந்து வாழலாம். மற்றது இந்த பென்ஷன் சிஸ்டம்ன்றது முக்கியம். நான் இங்கே கவர்மெண்டோட கழிச்சு கொண்டிருக்கிறேன், சில இடங்களில் வந்து என்னென்னா அவங்க இன்னும் வலிவான அது அது அவங்க விளங்குறாங்க ஒன்று எனக்கு விளக்க முடியல அவங்களுக்கு விளக்க முடியாது தெரியல. நான் சொன்னால் எல்லாருக்கும் பென்ஷன் இருக்கும் இந்த உலகத்தில், ஏன்டா இங்கே எல்லாரும் உழைக்கிறார்கள், எல்லாருக்கும் அந்த பென்ஷன் சிஸ்டம் ஒழுங்காக வடிவாக இருந்தால் சில நாடுகள் இருக்குது, சில நாடுகளில் வந்து அறகுறையாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற சீனியர்ஸ் அங்கே போகலாம், அங்கே இருக்கிற சீனியர்ஸ் இங்கே வரலாம், உலகம் சுற்றும் பாலிவர்களாக சீனியர்கள் மாறிட்டினமோ அது அதுக்கு தங்களால் முடிஞ்சளவுக்கு மாறிட்டினோம், உலகத்தை பார்த்து கொண்டு வந்து உலகத்தை சுற்றி கொண்டு டீம் டீமாக இப்போது அதை ஆரம்பிக்கணுமோ இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்டு அரவாசி பிரச்சனைகள் தீரும், அவையிலும் சமூகத்தை திருத்தி எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் நீங்க அதான் சொல்றேன், எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய காரணம் சைனா ஜப்பான் ஹாங்காங்க போய் பார்த்துட்டு வந்து தயவு செய்து கதையுங்க எல்லாரும் அங்க வந்து ஒரு ஸ்டேஜ் இல்லை. நான் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து, நான் இன்டர்நேஷனல் மீட்டிங்ஸ் எல்லாம் போனால் சைனாலும் ஜப்பானிலும் டிமென்ஷியா ஒரே ரேட் தான் ரேட் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, ஏன்னா நாங்கள் அதில் பார்க்குற ஒரு சந்தோஷமா இருக்கு. அங்கேயும் வந்து அங்க நான் ஒரு பிச்சைக்காரரையும் பார்க்கல, ஆனா எங்களுக்கு பார்த்தா தானே பிரச்சனை, ஏதோ ஒன்று செய்யறாங்க அரசாங்கம். ஆனால் ஒரு தினம் போட்டு கொடுமைப்படுத்திடலாம், எந்த காரணம் கொண்டும் ஒரு தினம் கணங்காலத்துக்கு போட்டு கொடுமைப்படுத்திடலாம். இப்போ எங்களுக்கு இந்த கொடுமைன்னு சொன்னால் எங்களுக்கு டிவோர்ஸ்ன பாலிசியை வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுக்கறதுக்கு நாங்களும் தயார் இல்லை, அதை வாங்குறதுக்கு நேரத்தை கடந்து விட்டோம். 5 பேர் நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், அனுமதிக்கவா? எனிவே நேரத்தை நேசியுங்கள். தளத்திற்கு முதற்க நன்றி. பலவிதமான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களை அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கிற தளத்திற்கு முதற்க நன்றியை சொல்ல வேண்டும். அடுத்ததாக மருத்துவர் மனநோய் மருத்துவர் மிக அழகாக இந்த டிமென்ஷியா பற்றி சொல்லியிருந்தீர்கள், அறிகுறிகளையும் அதற்கான வழி தீர்க்கிற வழிமுறைகளையும் சொல்லியிருந்தீர்கள். எங்களுக்கு எங்களுக்கு வந்தாலே எங்கள் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு விளங்கப்படுத்திட்டீங்கள். மற்றது இந்த சாந்தி டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு
பிள்ளை ஒன்று தாய் தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிறா. தாய்க்கு வந்துடுது, டிமென்ஷியா வந்துடுது, அவருக்கும் இப்போ வருது. வீட்டிலேருந்து வீரசர்வோடையா மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறா. எனக்கு அவ பற்றி தான் இப்போ கவலை, நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு என்ன செய்யலாம்னு தெரியல. சூரத்திலேருக்கோடையா அடிக்கடி போய் பார்க்கவும் வசதியெல்லாம் கிடக்கு. ஆனால் அவன் முழுத்தே தண்ணில எடுக்கப்படாது, கொஞ்சம் உதவி எடுக்கணும். வெளியில தன்னுடைய அலுவலையும் சரியா பார்க்கணும், மேலுமானது உதவி செய்யணும். மிச்சத்துக்கு வேலையோட அதுக்கு படிச்ச எக்ஸாம் எழுத வேணும் சொல்லி கொண்டிருந்தா. இப்போ நான் சொல்லி சொல்லிடுறேன், ஆனா இப்ப யாரும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கார வரி வந்து ஹெல்ப் பண்ணி நம்பர் இருக்கு. ஆமாம், சோசியல் சர்வீசஸ் இவ்வளவு டிபெண்டிங் ஆன் த ஃபைனான்ஸ் தே மே ஹேவ் டு பே ஆர் மே நாட் ஹேவ் டு பே. உண்மையில உதவி எடுத்துக்கொண்டு வச்சு பார்க்கறது நல்ல வச்சு பார்க்க, உதவி எடுத்துக்கொண்டு. நான் அப்படித்தான் பார்த்தேன். டாக்டர் ஜெகநாதன் சொன்ன மாதிரி இந்த தோப்புக்கரணம் மூளை ஆக்டிவேட் பண்ணணும்னு நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அதையும் நான் செய்து பார்க்கலாம். பிள்ளையார கும்பிடுவதமாவது மறந்து விடாமலும் இருக்கிறதுக்கும் ஒரு வழிவகையாக போகும். நன்றி, மிகவும் நன்றி. யோகா இங்க 200 தடவை செய்பவர்களும் உள்ளார்கள். அது வெரி குட். எனிவே முருகேசு தங்கராஜா சொல்லுங்க, நேரத்தை நேரம் கடந்து விட்டோம், 33 நிமிடங்கள் கடந்து விட்டோம், சொல்லுங்க. இந்த மைக் மாதிரி இருக்கிறதுல அமர்த்தி விடுங்கோ கீழே. கீழே அமர்த்த வேணும், நீங்க அதை பிரஸ் பண்ணாட்டி வராது. கீழே ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. யாரும் வீட்டே இருந்தா கேட்டு பாருங்க, அதுல அமர்த்துறதுக்கு போகின்றோமா? 34 நிமிஷம் அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி சுருக்கமாகத்தான் கூறலாம். பல விடயங்கள் கதைக்கு உள்ளது. இத என்னென்னால் பாக்குறார்கள், கஷ்டம்தான். ஆனால் அதுக்காக நோயாளிக்கு ஒன்றும் தெரியாமல் எடுக்கக்கூடாது. நினைப்புகள் எல்லாம் இருக்கும். ஆனபடியால் என்னடா கிராண்ட் சில்ட்ரன் சில்ட்ரன் எல்லாரும் வந்திருந்த எல்லாரும் வாட்ஸ்அப் போனை பிடிச்சு பார்த்து கொண்டிருந்த பின்னம் காட்டு நன்னடையில் தானே வருது மெசேஜ்கள் இருந்து போயிருக்கிறது. கிராண்ட்மாவை பார்க்க போயினா நான் கிராண்டோட கதைக்கிறீங்க போய் இருந்து கொண்டு தாங்கள் தங்கட மெசேஜும் கதைச்சு சிரிச்சு போட்டு வர்றது. அதுல என்ன பெனிஃபிட், யாருக்கு பெனிஃபிட்? அதுதான் நடக்குது சமூகத்துல. உண்மையான முறையில போய் ஹெல்ப் பண்றது சரியான குறைவு. நான் அது வடிவாத்திருக்கேன். தெரியத்தக்கதாக நடக்கிறது. சும்மா அங்க போகவினம் ஆனா கிராண்ட் மாசினத்துல அவக்கு டிமென்ஷியா இருக்கலாம், அவ சமைச்சும் வைப்பா, அதுவும் சாப்பிடணும், அதுவும் செய்துட்டு வரணும். அதுக்காக டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கு ஒன்றும் தெரியாண்டிங்க. அதைத்தான் நான் கொஞ்சம் நிச்சயமாக கூற விரும்புகிறேன். பல நோயாளிகளை பார்த்துருக்குறேன், அவர்களுக்கு துண்டா தெரியாதான். இது கொஞ்சம் டிப்ரெஷன் வரைக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கும் எல்லா டெஸ்டும் செய்து சரி அதில் டிமென்ஷியேட் பண்ணி டிப்ரெஷன் எடுக்கணும். இதில் நான் சுருக்கமாக இப்போ சொல்ல போகிறது 10 பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன். இன்க்ரீஸ் ரிடியூஸ் அன்சைட்டி, இன்க்ரீஸ் ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ், இன்க்ரீஸ் மெமரி, ரிடியூஸ் பெயின், இன்க்ரீஸ் கம்பேஷன், ரிடியூஸ் டிப்ரெஷன், இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, இமோஷனல் பேலன்ஸ். இது வந்து நாங்கள் ஆகி கொள்ளலாம். டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கு செய்ய போறோமா, அதுக்கு வரக்கு முன்னும் செய்ய போறோம். வரக்கு முன்னும் செய்தா சரி, வர முன் காப்போம், அது செய்யணும். வந்தேன்னு சொன்னா போலையும் வந்துட்டு தான் ஒரு கொஞ்சம் சாடையா இனிஷியல் இருக்க, அதுக்காக கையை விட்டுட்டு நாங்கள் ஒன்றும் செய்யாம இருந்தால் நாங்கள் டிஜிட்டல் பண்ண வேண்டியதுதான். அப்ப எந்த ஸ்டேஜ் வேண்டாலும் எக்ஸசைஸ் செய்து எல்லாம் செய்து மற்ற கிளினிக்ல தான் அமெரிக்காவில் அமெரிக்கன் சர்ஜன் சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லி தோப்பு குரங்கத்தை பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். அப்ப அது நல்ல இஃபெக்டிவாக வேலை செய்யற மாதிரி தான் அவர் வடிவா சொல்லினா. அப்படி பல விடயங்கள் இருக்குது. நாங்கள் சரஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்த ஸ்டடி செய்து ப்ரூவ் பண்றோம்டா, இதுக்குள்ள இருக்கிறாக்கள் வரவினம் நான் விடுவினம் போவினம் மெசேஜ் சொல்லுவினா சொல்ல அப்படினா அதை வந்து. ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ஈவன் சைக்கியாட்ரி பேஷன்ஸுக்கும் மெடிடேஷன் செய்ய தொடங்கி நம்ம போட்ஸ்ல எல்லாம் செய்யணும். அதுக்கு பெரிய லாங் டேர்ம்ல பாக்கலாம் தெரியும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்ல, டிப்ரெஷன்ல, அன்சைட்டியில நீங்க பயணிக் பண்ணினாலும் எனக்கு தெரிஞ்ச சில பேர் சரியான யங் ஏஜ் ஆக்கடங்க என்ன கொண்டு ஞாபகம் இல்லை, ஏதாவது திறப்ப வச்சா கண்டுபிடிக்க, அதெல்லாம் கூட ஹேபிட்.
நீங்கள் அதை பழக்கப்படையிலே என்ன அடுத்து அடுத்த இடத்துல இஃப் யூ டேக் சம்திங் புட்டிட்டு சேம் பிளேஸ் என்ன லொக் பண்ற கீயை ஒரே இடத்துல வச்சுக்கிடவங்க கதவை திறந்தா கதவை சாத்தி படவங்க அந்த ஹவுஸ் ரூல்ஸே ஸ்டிக் பண்ற இல்லையா கலர் அப்ப எங்க என்ன வைக்கிறேன்னு தெரியல ஒரு நாளைக்கு இதுல வைப்பினோம் ஒரு நாளைக்கு அதுல வைப்பினோம் வச்சு அதை காணையில இப்ப மறது அது மறது இனி அப்ப அப்படியே பழகி கொண்டு போனா அவன் நிச்சயம் பண்ணுங்க நான் கட்டேன் லவ் சேர்ந்த நீங்கள் ஒன்றுமே கவனிக்காம உங்களுக்கு பிரெயினை வடிவா யூஸ் பண்ணா விட்டா இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ லூஸ் இட் பிரெயினுக்கும் அப்படித்தான் தனிய கை கால் மட்டும் இல்லை நீங்கள் அதை இந்த விதத்தில் இருந்தாலும் ஆக்டிவா வைக்க வேண்டும் ஆனா போஸ்ட்போன் பண்ணலாம் வராம இருக்க வைக்க போஸ்ட்போன் பண்ணலாம் தாராளமாக ஆரோக்கியமான சொன்ன மாதிரி ஆரோக்கியமான உணவும் அத்தியாசம் எல்லாம் செய்து வராம நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வரப்போது வரப்போதுன்ட்டு நாங்கள் பயந்து கொண்டிருந்தால் அதுல ஒரு பெரிய வராது வர வயது போட்டுதுண்டா அதையும் சொல்லக்கூடாது நீங்க சொல்லிக்கிட்டு அதான மைண்ட்ஃபுல் அட்ட சொல்றது காலத்துல இருக்கணும் அவ எல்லாம் பாசிட்டிவா நினைச்சு கொண்டிருந்தால் ஒன்றும் வராது அவ்வளவுதான் நன்றி சதா மாஸ்டர் சாட் பாக்ஸ் அண்ட் அட்வர்ட் ப்ளீஸ் ஓ சாட் பாக்ஸ்ல வேர்டு மெசேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது குயிக் ஓகே காந்தி மாஸ்டர் போட்டிருக்கா தேங்க்யூ வெரி மச் த ஃபுல் டீடைல் வித் மெடிகேஷன் எக்ஸெட்ரா சரஸ் மாஸ்டர் வெரி யூஸ்ஃபுல் வி ஹவ் கோன் த்ரூ டு லுக் ஆஃப்டர் மை மம் மம் இன் லோ மதர் லோ ஆல் ஆஃப் அ சடன் ஷி வில் லுக் ஃபார் அ பர்டிகுலர் ஹேண்ட் பேக் விச் ஷி ப்ரோட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா 40 இயர்ஸ் பேக் ஷி வில் ஆஸ்க் அ சன் ஹூ ஆர் யூ ஷி வாஸ் அ ஹாப்பி பர்சன் அன்ஃபார்ச்சுனேட்லி வென் ஷி ஹேட் அ ஃபீவர் அண்ட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஹர் டிமென்ஷியா வென் பேட் வர்ஸ் ஹவ் எவர் ஷி வாஸ் லக்கி டு ஹாவ் ஹர் சன் who looked after her throughout the end. What about the daughter-in-law? Okay. Panchatra Master, how long? Sugendra Dharmakumar Master, thank you, Saras Master, for your valuable speech. Yogi Nagendran Master, thank you, Saras Master, for the excellent talk about dementia and Alzheimer. Do the carers get training or special advice from NHS? Murugesu Thangaraja Master, thank you very much for the detailed speech about dementia and how to manage it. Kamala Arunachalam Master, thank you, Saras, for a detailed account on dementia. I realize it must be difficult for you to experience as a carer. Siva Mohan Master, very, very well done speech. Thank you so much. Thank you. Sorry, naan everything mattum solran. Anyway, thanks so much, Saras Master. Neenga ungala own experience ayum share pannadhukaga mikka nandri. Adhu nalla vishayam. ஆனால் திரும்பவும் நான் பாயிண்ட்ஸாக சொல்ல போகிறோம் இப்போ சில சில பேர் இருக்கீங்கன்னா பிள்ளைகளே டோட்டர்ஸே சன்னோ என்னடா எத்தனை நேரம் உங்களுக்கு சொல்றது இப்போ எத்தனை நேரம் கேட்டு போட்டீங்க உங்களுக்கு எல்லாம் சொன்னேன் நான் இல்லை திருப்பி திருப்பி அதே எனக்கு இருக்கிறத கத்துவேன் தே லூஸ் டாலரன்ஸ் என்ன தே ஆர் நாட் பேஷண்ட் இனஃப் டு லுக் ஆஃப்டர் தியர் பேரண்ட்ஸ் அதுவும் எல்லாரும் பெரிய கவனமாக பார்க்குறேன் இல்லை எடுத்த உடனே சத்தம் போடுவீனா ஏன் உங்களுக்கு இப்போ சொன்னதில்லை இப்போ எந்த திருப்பி கேட்கறீங்க ஈவன் கிட்ஸ் ஆஃப்டர் செய்யுது உண்மையான மெசேஜ் எடுக்க வேணும் வாசிக்க வேணும் சொசைட்டிக்கு போகணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ப்ராக்டிக்கல் இதில் பழகலாம் உங்களுக்கு உண்மையா கேவலா விரும்பினா நீங்கள் போய் அதை கேரஸோட கதைச்சு என்ன மாதிரி அவை ஹேண்டில் பண்ணலாம் என்ன இத்தனை குரூப் அது ஒரு தரம் போகிறது இல்லை அதான் ப்ராப்ளம் வெரி சேட் ஸ்டோரி எனக்கு தேங்க்யூ அடுத்து நன்றி அடுத்து முருகேசு கங்கராஜா அன்மியூட் பண்ணி வச்சிருந்தவ ஆனா அதுக்கிடையில மியூட் பண்ணியாச்சே என்னடா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்க நானும் பேசி போட்டு போறேன் அப்படின்ற டைம் போகுது நீங்க சொல்லுங்க சுஸ்கந்தராஜா மாஸ்டர் சொல்லுங்க ஓகே அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக வந்து பேசின டாக்டர் சரஸ் வில்லோதனானுக்கு மிகவும் நன்றி இவ்வளோ அழகாக பேசினதை நான் முதல் முறை கண்டிருக்கிறேன் நீங்கள் இன்னொரு முறையும் வித்தியாசமான ஆங்கில வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் நாங்கள் முறையாக இந்த மைண்ட்ஃபுல் முறைப்படி வாழ்ந்தாவே பல விதங்களை நாங்கள் சோர்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கு
எவிடன்ஸ் உங்களுக்கு இல்லையென்று சொன்னாலும் அது நடைமுறையில் அது பல விதங்களில் உதவி செய்யும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்ற அறிவித்தல்களை சொல்லியிருக்கின்றேன். நாளைக்கு காலமே ஸ்டெஃபனி பூகா அவர்கள் வந்து பேசுவர், யோகா நிகழ்ச்சி நடத்த வருகிறார்கள். பேந்து சந்திரகலாவினுடைய நித்திய சத்தியங்கள் நடக்கின்றது. பேந்து நாளைக்கு இரவு 8 மணிக்கு தொடங்குகிற கதம்ப, அதாவது தியான நிகழ்ச்சி வந்து நாங்கள் வேர்ல்டு வைடாக சேர்ந்து செய்ய போகிறோம். அதுக்கு டிஃப்ரெண்ட் வெப்சைட்டில் டிஃப்ரெண்ட் ஐடி, ஜூம் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் விருப்பம் என்றால். இல்லாட்டிக்கு 8:30 தான் இந்த நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சி, கதம்ப நிகழ்ச்சி தொடங்கும். 8:30 PM நோட் பண்ணி வைங்க. எங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லா இடத்தையும் எங்களோட குரூப்பிலே இருக்குது, அதை நீங்கள் தேவையாண்டா எங்கள்ட்ட கேட்கலாம். 1 மணித்தியாலையும் செய்ய வேண்டுமெண்டா தேவை. 7:30 வந்து நீங்கள் 8:30 மட்டும் நீங்கள் செய்யலாம். அதன் பிறகு கதம்ப நிகழ்ச்சி தொடங்கும். இது வந்து 41 நாட்கள் இப்படி 1 மணித்தியால தியான நிகழ்ச்சி வரும். இப்படி நீங்கள் செய்கிறதாலே உங்களுக்கு டிமென்ஷியா ஒன்றும் வராமல் போகும். பேருந்து அடுத்த நாள் 4 சிவசுதாண்ட யோகா நிகழ்ச்சி. பேருந்து 11 மணிக்கு மதன் மோகன் அவர்கள் யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ். பேருந்து 8 PM ஃப்ரைடே டாக்டர் ஜெகநாதனுடைய பேச்சு, தலைப்பு ஃபெயிலியர் ஓ வின் வின் சிச்சுவேஷன், அதை பற்றி பேச வருகிறார். நீ அவ்வளோதான் நிகழ்ச்சி. நன்றி, தேங்க்யூ. நான் அதை இதை குறைக்க ஆட் பண்ணுறேன். இரண்டா 6:30 நீங்கள் 8:30 மட்டும் விரும்பினாக்கள் செய்யலாம். ஆனால் நாளைக்கு 6:30 ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் விருப்பமானாக்கள் 6:30 டிஃப்ரெண்ட் வெப்சைட் நான் டிஃப்ரெண்ட் ஐடி அதெல்லாம் போட்டுட்டேன். இதில் ஐடி எல்லாம் விருப்பினாக்கள் நீங்கள் அதை செய்யலாம். தயானம் அவ்வளோ நேரம் செய்ய விருப்பம் இல்லாதாக 8:30 எங்களோட பழைய ஜூமில் வரலாம். டைரக்டாக வரலாம் வாங்கும் நிகழ்ச்சி. ஆனால் நீங்கள் தியானம் செய்கிறது நல்ல மண்டபடியாக வண்ணவர் செய்தீங்களா எல்லாருக்கும் நல்ல 6:30 விரும்பினாக்களும் தொடரலாம். நன்றி, அவ்வளோதான். நன்றி. நான் கூற வந்தது என்னென்றால், அலோய் அல்சாய்மர் என்றவர் 1865 ஜெர்மனியில் பிறந்த ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், நியூரோ சைக்கியாட்ரிஸ்ட். அவர் வந்து 1915 இறந்தவர். 51 வருஷம் தான் இருந்தவர். அவர் தான் இந்த நோயை அல்சாய்மர் என்ற மாற்றத்தை கண்டுபிடிச்சு அந்த பேர் அவர் பிறகு வந்தது அந்த பேர். அத்துடன் அவர் 51 வருஷம் தான் இருந்திருக்காருன்றது ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் இந்த அல்சாய்மர்ஸ் வருத்தத்தை தடுக்கலாம், தியானத்தால் தடுக்கலாம், இதெல்லாம் நல்ல எண்ணங்கள் தான். ஆனால் அல்சாய்மர்ஸ் என்ன மாதிரி வருதுன்னு தெரியாதபடியால் தியானம் செய்து தடுக்கலாம் என்றது எங்களது நம்பிக்கை. அதை விட இந்த மறதிக்கு ஆர்டீரியல் டிசீஸ், அந்த இதயத்துக்குழாயில் ஏற்படுகிற மாற்றங்கள், அதுகளை தியானத்தால் மாற்ற முடியாது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சால் அது ரவுண்ட் அபவுட் வே இட் மே ஹெல்ப் கூறிக்கொண்டு விடப்படுகின்ற வணக்கம். நன்றி டாக்டர் மாஸ்டர். நீங்கள் சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் டாரா, வணக்கம் தமயந்தி, வணக்கம் அனைவருக்கும். முதலில் சாரா சிவலோகன் மாஸ்டருக்கு என்னுடைய பாராட்டுகள் இருந்தால், முதலாவது வந்து உங்களை பாராட்ட வேண்டும். உங்களுடைய கணவர் மிகவும் ஒரு கொடுத்து வைத்தவர் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் விஷயம் தெரிந்த ஒருவரே நீங்கள் ஒரு கேரளராக உங்கள் கணவருக்கு இருந்திருக்கின்றீர்கள். இது உங்கள் இருவருக்குமே கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம். அதை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அவருக்கு அது நல்ல வகையாக அமைந்திருக்கும். இதுவும் உங்கள் அவருடைய ஃபியூனரல் கூட ஒரு கோவிட் காலத்தில் தான் நடந்தது. ஆனால் இருப்பினும் சிறப்பாக நடந்தது. அதற்காக நான் உங்களை முதல் பாராட்டுகின்றேன். அதை விட நான் உங்கள்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு சின்ன கேள்விதான். இந்த டாக்ஸை வச்சிருக்கிறார்கள், இல்லை பெட்ஸை கேட்ஸை அப்படி வச்சிருக்கிறார்கள், அதை வச்சிருக்கேக்குள்ள அவருக்கு டிமென்ஷியா வந்தா பிறகு அது எப்படி, நீங்க ரிசர்ச்ல அது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. அவர் அதை ஒரு தன்னுடைய ஒரு பெட் நாயாக பார்க்கின்றாரா, அல்லது
அதை என்ன மாதிரி தடவி கொண்டு இருப்பார்கள், டிமென்ஷியா தடவி கொண்டெல்லாம் இருப்பார்கள். எந்த ஸ்டேஜில் அவருக்கு டிமென்ஷியான்னு எனக்கு தெரியாது. சரியான சீரியஸ் டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கு அந்த நாய் தன்னுடைய பெட் நாய் என்பது தெரிந்திருக்க கூடுமா தெரிந்திருக்க முடியாது என்பதற்கு ஏதாவது தகவல்கள் ஆராய்ச்சிகள் அப்படி தெரியாவிட்டால் இவன் இப்ப நர்சிங் ஹோம்ஸ்லும் நாயை கொண்டு போய் அங்க ஒரு தெரப்பி மாதிரி கொண்டு போயினான். ஆனா அந்த இங்கத்தை நாக்களுக்கு ஸ்பெஷலி பெட்ஸ் வச்சு இருக்கிற நல்ல விருப்பம். அப்ப அவைகளுக்கு அது ஒரு தெரப்பியூட்டிக் மாதிரி, சும்மா அதை தொட்டு அதை ஸ்ட்ரோக் பண்ணி அப்படி செய்யறது. அப்ப டிமென்ஷியா வந்தாலுமே எல்லாருக்குமே தெரியாது, சில பேருக்கு அப்படி அது அதுல நல்ல விருப்பமா இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு தெரப்பியூட்டிக்காகவும் இருக்கும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நல்லது நல்லத மரமொழி. அது ரெண்டாவது கேள்வி வந்து, இப்போ இந்த யுனைடெட் கிங்டம்ல ஸ்பெஷலாக கேர் ஹோம்ஸோ அல்லது நர்சிங் ஹோம்ஸோ டிமென்ஷியா பேஷண்ட்ஸுக்கு டிமென்ஷியா எல்டர்ஸுக்கு என்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இருக்கு, மற்ற நாட்டில் அமெரிக்கால எல்லாம் மிக்ஸ் இங்க இருக்கு. டிமென்ஷியா கேருக்கு நர்சிங் ஹோம்ஸ் இருக்கு அப்படியே. ஆனா அதுக்கு ட்ரெயின்டு நர்ஸ் வேணும், ஒரு அந்த ஒன் பிரசண்டா இருக்கணும். மற்றவர்களும் கேரர்ஸ் இருந்தாலும் ஒரு ட்ரெயின் நர்ஸ் வேணும் ஒவ்வொரு ஷிப்டுக்கும். நல்ல ஒரு தகவல் சொல்லியிருந்தேன், மிக்க நல்லா தெரியும். நர்சிங் ஹோம்ஸ் கேர் ஹோம்ஸ் எல்லாம் நான் பலம் ஒரு நாளுமே எனக்கு ஒன்று சொல்றேன், நீங்கள் என்னோட ப்ரௌடா இருக்கணும். ஒரு நாளும் எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு இல்லை, ஏன்னா நான் அப்படி நர்சிங் ஹோம்ஸ் அவையோட பழகி அவையல் என்னுடைய பேஷன்ஸ் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்றேன். எனக்கு ஒரு நாளும் பிளாக் பேக்ஸ் ஒரு நாளும் இருக்கு இல்லை. ஆனா அவையலோட சேர்ந்து அவர்களுக்கு உதவியா எல்லாம் நான் செய்வேன்னு தெரியும். மறுபடியால் ஒரு நாளுமே இருக்கு இல்லை என்னுடைய ஹிஸ்டரியில. வெரி குட் சார். எனக்கு ஏற்கனவே தெரியும் உங்களோட கிளினிக்கல் இனோவேஷன்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட கிளினிக்கல் இனோவேஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் ரீடிங்ல எல்லாம் வேறு செய்ய நினைக்கிறேன், நீங்கள் செய்தவை எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் மிக சிறப்பாக உங்கள் சேவையை ஆற்றி உங்கள் பணியை செய்திருக்கின்றீர்கள், சேவையை செய்திருக்கின்றது எனக்கு என்னுடைய தியானம். நன்றி அம்மா, நன்றி அம்மா. இந்த நீங்கள் சொன்ன தகவலுக்கு நன்றி. அருமையா இருந்தது பேச்சு, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நிறைவு செய்வோமா? யாரும் ஏதாவது சொல்ல போறீங்களா? நிறைவு செய்வோம். ரெண்டா 10 மணி மட்டும் இருக்கிறதுன்றத நீங்க தீர்மானம். ஓகே, சிறப்பான பேச்சு சரஸ், சிறப்பான பேச்சு, பாராட்டுகின்றது. உலகை மறந்து நிம்மதியாய் வாழ வைப்பது டிமென்ஷியா என்றும் கூறலாம். கடந்து வந்த பாதைகள் நம்மை கலங்க வைத்தாலும் வரவிருக்கும் பாதைகள் நம்மை வாழ வைக்கட்டும். நாளை காலை 9:30 சந்திக்கும் வரை விடைபெறும் உலக சமாதான தியான குழுவினர். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ.